நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகை மஞ்சிமா மோகனி இவங்களோட திருமணம் சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு. கௌதம் கார்த்தி மஞ்சிமா மோகன் இவங்க ரெண்டு பேருமே 2019 ரிலீஸ் ஆன தேவராட்டம் படத்தில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலேருந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அக்டோபர் 31 இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோசியல் மீடியாவில் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் 3 வருஷமாக லவ் பண்ணி ஒன்றா இருந்திருக்காங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வச்சு இவங்களோட கல்யாண டேட்டை அறிவிச்சிருந்தாங்க. நவம்பர் 28 சென்னையில் இவங்க கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தில் தமிழ் செலிபிரிட்டிஸ் இவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கௌதம் கார்த்தி இப்போ ரீசெண்டாக 10 தலை 1947 போன்ற படங்களை கமிட் ஆகிருக்காரு. மஞ்சிமா மோகன் இப்போ கொஞ்சம் நாளாகவே படங்களில் நடிக்காமல் ஓய்வில் தான் இருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படங்களில் நடிப்பாங்களா இல்லையாங்கிறத பற்றி அவங்க இன்னும் அறிவிக்கலை. கௌதம் கார்த்தி மற்றும் மஞ்சிமா மோகன் கல்யாணத்துக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக நம்மளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.